ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் விளையாடியது அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொன்னூற்றி இரண்டு ரன் எடுத்தது அணி தலைவர் விராட் கோலி உட்பட ஐந்து வீரர்கள் ஒற்றை இலக்க இரண்டு பேர் ரன் எடுக்காமலும் ஆட்டமிழந்தனர் வருண் சக்கரவர்த்தி ஆண்ட்ரூ ரசல் தலா மூன்று விக்கெட்டுகளையும் பெர்கூசன் இரண்டு விக்கெட்டுகளையும் பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் தொன்னூற்றி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி பத்து ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்றி நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது சுப்மான் கில் நாற்பத்தி எட்டு ரனையும் வெங்கடேஷ் ஐ நாற்பத்தோரு ரன்னையும் எடுத்தனர்